அடுத்து திருவள்ளூர் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய நார்தர்ன் பார்டர் இந்த கான்ஸ்டுவன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சாம்பிள்ஸ் 3953, இதில் வேலிட் அப்படின்னு சொல்லப்படுறது 3071, இந்துக்கள் அப்படின்னு 2683, கிறிஸ்தவர்கள் 224, இஸ்லாமியர்கள் 162, அதர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர், மேல் 1523, பெண்கள் அப்படின்னு 1528, மூன்றாம் பாலினத்தோர் 20 பேர், 18லேருந்து 19 இந்த வயசுக்குள்ளே 693, 20லேருந்து 30 இந்த வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 765, 30-50 777, அபோவ் 50 அப்படின்னு சொல்லப்படுற முதியோர்கள் 837 பேர், படித்தவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் 2300, படிக்காதவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 771 பேர் இருக்காங்க. ஸோ அந்த சமூகம் அப்படிங்கிற அந்த காஸ்ட் பேஸில் வந்து இங்கே எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பறையர் கம்யூனிட்டி இங்கே வந்து அதிகமாக இருக்காங்க, 1239 பேர் அவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. வன்னியர் அப்படின்றவங்க 773, முதலியார் சமூகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 321, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க 316, அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட கேட்டகரியில் 422. ஸோ இந்த பார்ட்டி அஃபிலியேஷன் அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள்ஸில் திமுகலேருந்து 858, காங்கிரஸ்லேருந்து 238, அஇஅதிமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 641, பாஜகலேருந்து 217, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதிலேருந்து 231, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 245, ஓபிஎஸ்இன் ஆதரவாளர்களாக காட்டப்பட்டவங்க 106, ஏற்கனவே நீங்கள் வந்து பாமக அண்ட் தேமுதிகவாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து கூட்டணி சேர்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வே அப்படிங்கிறதுனால 635 சாம்பிள்ஸ் இந்த ஒரு கேட்டகரியிலேருந்து வந்திருக்கு. திமுக உடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த திமுகவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த 2.5 வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு 22% சொல்லியிருக்காங்க, வெரி வர்ஸ்ட் அப்படின்னு, சரியில்லை அப்படின்னு 34% பேர், ஓரளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு 13% பேர், சிறப்பாக செய்திருக்காங்க அப்படின்னு 15% பேர். ஆனால் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றின ஒரு க்வெஸ்சன், பாஜக அரசு எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்னா திமுகவோட அதிக எதிர்ப்பு 31% பேர், சுத்தமாக சரியில்லை, வெரி வெரி வர்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வர்ஸ்ட் சரியில்லை அப்படின்னு 29% பேர், சுமார் அப்படிங்கிற கேட்டகரியில் 14% பேர் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 15% பேர். அண்டு இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பாஜகவோட மோடி அரசு எப்படி செயல்பட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 55% பேர் சொல்லியிருக்காங்க நம்ம மாநிலத்து மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு, ஓரளவுக்கு அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு சுமாரான அக்கறை இருக்குன்னு 14% பேரும் ரொம்ப அக்கறையோடு இருக்காங்கப்பா, கண்ணின் மணியை போல பார்க்குறாங்க அப்படின்னு 15% பேர் சொல்லியிருக்காங்க. உதயநிதியின் சனாதான பேச்சு, ஏன்னா நார்த்தில் ஒரு பெரிய வேவாக இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியுது அப்படின்னு கேட்குறா, இந்த ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 70% பேர் இதை பற்றி நாங்கள் கேட்டதே இல்லைங்க, எந்த ஊர்லங்க நடந்துச்சு, சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்குங்க அப்படின்னு 9% பேரும் கண்டிப்பாங்க. இது வந்து உலகத்தையே வந்து இரண்டாக பிளக்கும் அப்படின்னு 2% பேர் வந்து இது ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனாதன தர்மனா என்னப்பா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியாதுங்க, எங்ககிட்ட கேட்டால் அப்படின்னு 57% பேரும், ஓரளவுக்கு தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படின்னு 13% பேரும், ஆமாம் சனாதன தர்மனா என்னன்னு தெரியும் அப்படின்னு சரியான விளக்கத்தோட 3% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சனாதன தர்மா கேள்வி வந்து இந்த சர்வேல வந்து இல்லை, சனாதன தர்மம்னு பார்த்தோன்னா அந்த ஒரு இம்பாக்டே எங்கேயும் இல்லை, இல்லை இல்லை, சர்வே பண்ண இடத்துல எங்கேயுமே வந்து சனாதன தர்மம் பற்றின இம்பாக்டே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் சென்னையில் பேசினது, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மூணு டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமான இம்பாக்ட் இருந்திருக்கணும், ஆனால் எங்கேயுமே அது இம்பாக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நம்ம தான் தேவையில்லாமல் இந்த சர்வேல வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, கிரௌண்டில் இறங்கி அவங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை கேட்டு. இல்லை, பிஜேபி இந்த விஷயத்தை வந்து ரொம்ப இந்த புதுசாக்கினாங்க, போராட்டம் பண்ணாங்க, அண்ணாமலை தலைமையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, நிறைய பாஜக தலைவர்கள் ஹெச்ராஜ் அவர்கள் உட்பட நிறைய தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க, திமுக அமைச்சர்களை வந்து கேள்வி கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்கள் மேலே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்குகள் பதிவாயிருக்கு, அது இப்போது ஒரே வழக்காக ஒரே நீதிமன்றத்தில் நடத்துகிற மாதிரி கேட்டுட்ருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் சனாதன தர்மம் அது விஷயம் பெருசாக இருக்கா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கேள்வி வைக்க வேண்டியது முக்கியமாகிடுது, ஆனால் எங்கேயுமே இம்பாக்ட் இல்லை. இம்பாக்ட் இல்லை,
ஓகே, அஇஅதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ், அதாவது பிஜேபி கிட்டேருந்து வெளில வந்தது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க கூடவே இருந்திருக்கலாம் அப்படின்னு 18% பேரும், அதை பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்னு 13% பேரும், ரொம்ப அவசரப்பட்டு யோசிக்காமல் எடுத்துட்டாங்கப்பா இந்த முடிவு அப்படின்னு 21% பேரும், சிறப்பான ஒரு முடிவு அப்படின்னு 45% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து பிஜேபி கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தது ஒரு காரணத்துக்காக, ஆதாயத்துக்காக. அது என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை கவரத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு 10% பேரும், இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக 70% பேரும் ஆம் என்று 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. பிஜேபியிலேருந்து அதிமுக அதிமுக அலையன்ஸ் வந்துட்டு உடையணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது அதிமுகவுடைய தொண்டர்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க, பாஜக தொண்டர்களும் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தனியாக இருக்கணும், தனியாக முறை தனித்தனி முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுடைய விருப்பம். அதிமுக பாஜகவோட போகிறதுனால அதிமுகவுடைய வாக்குகள் குறையுது அப்படிங்கிற அந்த வருத்தம் அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்துச்சு. ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சதுனால ரெண்டு கட்சி தொண்டர்களும் இப்போ வந்து பிரிஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம வந்து நம்ம வழியை பார்ப்போம், நம்மளுக்கு இப்போ தான் வந்துட்டு நல்லா பண்ண முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியுங்கிற ஒரு அந்த ஒரு உற்சாகத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுதான் இந்த சர்வேல தெரிய வருது. ஓகே, ஆனால் ரிசல்ட் வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சி அதிமுக பிஜேபி இதுமாக வளர்ந்து வராங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்து பார்க்கலாம், ஓட்டு வந்து சதவீதம் ஏறுதா அப்படின்னு. இப்போ வந்து ஸ்டாலினை பற்றி வரலாம். அவர் செஞ்சு கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறதுல எப்படி நிறைவேற்றிருக்காருப்பா அப்படின்னா, நிறைவேற்றிருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னா 99% நிறுத்திட்டேன்னு சொல்கிறாரு உண்மை அப்படின்னு கேட்டால், 30% பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காருன்றாங்க. 27% பேர் முதல்ல லிஸ்ட்டு போட சொல்லுங்கள், அதில் கவுண்ட் பண்ணி பார்த்துருவோம் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு இருக்காங்க. 30% பேர் வந்து பொய் சொல்கிறாருன்னு இருக்காங்க. பாருங்கள், ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. 30% பேர் எஸ்ன்றாங்க, 30% பேர் கட் அண்ட் ரைட்டாக நோன்னு சொல்கிறாங்க. அப்படியே திட்டங்கள் சரியாக போய் சேரலை, மக்கள்கிட்ட போய் சேரலை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு திட்டங்கள் அறகுறையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அறகுறையாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக மகளிர் உதவித்தொகை நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம், எங்களுக்கெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலான மகளிர் பெண்கள்கிட்டருந்து வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து ஏழை இதில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து அடித்தட்டு மக்கள் தள்ளுபடி வச்சு கடன் எடுத்துகிட்ருக்கோம், நானும் என்னுடைய கணவரும் தள்ளுபடி வச்சு தான் கடன் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா தான் எங்களுக்கு வருமானமே வருது, அதை தாண்டி வரது கிடையாது. ஒரு என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு வந்து 500 ரூபா 600 ரூபா வருமானம் வரும், அதை தாண்டி பெருசாக இல்லை. இதுதான் எங்களுடைய நிலை. இது வந்து எங்களை வந்து 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு வந்து வருமானம் வருதுங்கிற ரேஞ்சில் தள்ளுறாங்க. எந்த கணக்கில் இப்படி சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆனால் நாங்கள் இன்னும் வறுமை கூட்டு கீழே தான் இருக்கும், எங்களை நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படி உங்களுக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன கணக்கில் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படிதான் வந்து கருத்து சொல்றாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பல நினைச்சவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சொந்த வீடுகள் இருக்கு, பல பேர் வந்துட்டு ஏசி வச்சிருக்காங்க உங்க வீட்டில், பல பேர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிலர் கார் இருக்கு, சொந்தமா கார் வச்சிருக்காங்க, கார்ல போய் இந்த உதவித்தொகையை வாங்கிட்டு வராங்க, சில பேர் அப்படித்தான் இருக்காங்க. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படித்தான் இருக்காங்க. இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு இன்னும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு, அவர் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்து அதோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருமே உதவித்தொகை உரிமை தொகை அப்படின்னு பெண்களுக்கு தான் வந்து இலவசங்கள் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி வந்து மினிஸ்டர்ஸும் வந்து ரொம்ப வாயத்தொடர்ந்து நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கேட்டதுக்கு வந்து 30% பேர் வந்து மந்திரிகளுடைய பேச்சை வந்து முதல்வர் அவர்கள் அடக்க வேணும், கொஞ்சம் அவர் கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு 30% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு 23% பேரும், நாங்கள் கேட்கவே இல்லையேங்க, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு தரீங்க அப்படின்னு 26% பேரும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க ஹரிஷ் நீங்கள்? 26% பேர் அந்த கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களில் பாதி பேர் வந்துட்டு ஓரளவு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஓரளவு ஏன்னா திருவள்ளூரில் நிறையா கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு லைக் இந்த உதவித்தொகை போய் சேரணும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு வாழ்க்கை உதவுன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களோ. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 26% என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஓரளவு எங்களுடைய இது முன்னேற்றத்தில் தான் இருக்குது, நாங்கள் வந்து ஓரளவு வருமானம் பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்பளம் வருது, நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வர வேண்டிய அந்த உதவித்தொகை அந்த இதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த இப்போ இது போய் சேர சொல்கிறீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த 26% பேர் சொல்கிறாங்க. ஆனால் மற்ற இதுக்கு வந்துட்டு திட்டங்கள் இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். குறிப்பாக கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் மிக்சிலாம் கொடுத்தாங்க. இந்த கிரைண்டர் மிக்சிலாம் கொடுத்ததுனால இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் தனியாக மாவை அரைச்சி விற்கிறோம், நிறைய நாங்கள் வந்து இதனால் எங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படிங்கிறது. என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது
மேட்டர். இதுக்கு முந்தின ஆட்சியில் டிவி கொடுத்தாங்க. டிவி அதுக்கு முந்தினா திமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் டிவி கொடுத்தாங்க. டிவினால என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. லேப்டாப்னால யூஸ் இருக்கு, கிரைண்டர் மிக்சினால ஒரு யூஸ் இருக்கு, டிவினால என்ன யூஸ் கொடுத்தாங்க. ஆடு ஆடு வளர்த்து நாங்கள் வந்து அதோடைய குட்டிகள் வளர்ந்து எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு வருமானத்தை கொடுக்குது. அதுலேருந்து கிடைக்கிற பால் வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. அதே மாதிரி மாட்டுக்கான பசுமாடுகளுக்கான உதவித்தொகை வந்து அரசு தரப்புலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. வளர்க்கறதுக்கான கால்நடை வளர்ப்புக்கான உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் முன்னேற்றத்துக்கான வழிவகுக்குது. ஆனால் இதெல்லாம் முறையாக வந்து சேர மாட்டேங்குது. எங்களுக்கு முறையாக வந்து சேர்ந்தால் நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். முறையாக எதுவுமே வந்து சேர மாட்டேங்குது. நடுவில் மாவட்ட தலைவர்கள் வராங்க, மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் வராங்க, அந்த கிளை கழக தலைவர்கள் கிளை செயலாளர்கள்லாம் வராங்க, அவங்க அதில் கமிஷன் பார்த்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுற போது எங்கள் மேலே ஏன் குற்றச்சாட்டு சொல்லணும்? நாங்கள் வந்து நாங்கள் இலவசம் தேவையில்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு இலவசம் தேவை, எங்களுக்கு அது வந்து முன்னேற்றி முறைப்படுத்துங்க. ஆ, முறைப்படுத்துங்க, இடைத்தரகர்கள் வேண்டாம், முறைப்படுத்துங்க. அதே நேரம் எங்களை வந்து அதில் கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. எங்களுடைய வாழ்க்கை தர உயரத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதுவும் நாங்கள் கட்டுற பணம் வரி பணத்தில் இருந்தால் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் கட்டுற பணத்தில் இருந்தால் கொடுக்குறீங்க. இன்னும் சொல்ல போனால் ஓட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து கட்டணங்கள்லாம் உயர்த்தி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ நாங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கோம். அந்த பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஓட்டுக்கே பணம் கொடுக்குறீங்க. அந்த பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வருதுங்கிறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டே போடுறோம். இப்படிதான் பார்க்கணும் இல்லையா? அதை கரெக்ட். அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டே போடுறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாதது. இப்படியெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அந்த திட்டம் இருந்து என்ன யூஸ் அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாங்க. கரெக்டு தான் அவங்க சொல்றது. இப்போ இவர் முதல்வருடைய பிஆர் ஒர்க் வந்து ரொம்ப பேடா இருக்குன்னு எல்லா மாவட்டத்திலும் தெரியுதுங்க. ஏன்னா இதில் பாருங்களேன், ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குது. 32% பேர் வந்து சுத்தமாக சரியில்லை, வெரி வேர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 31% பேர் வேர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பான்மையான மக்கள் ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சுமார் அப்படின்னு 14%, பெஸ்ட் அப்படின்னு 12%. லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து 28% பேர் வந்து வெரி வேர்ஸ்ட், சுத்தமாக சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மிகவும் சரியில்லை அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்காங்க. வேர்ஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 30% பேரும், சுமார் பெட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் 12% பேரும், 10% பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, லா அண்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளூரில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, தொழிலுக்கு என்னென்ன மாதிரியான கொலைகள்லாம் நடக்குது, டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறத நியூஸில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சொந்த கட்சிக்காரங்களே அதை வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? திருவள்ளூரில் கஞ்சா விற்பனை அங்கேயும் அதிகமாக இருக்குது. திருவள்ளூரை பொறுத்தவரை குறிப்பாக மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்கிட்ட அந்த போதைப் பொருட்கள் பழக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. திருவள்ளூர் அதிகரிச்சுட்டு வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அந்த நார்த் மெட்ராஸ் ஒட்டின பகுதிகள்லாம் இதெல்லாம் திருவள்ளூர்லாம். ஸோ அங்கே வந்து நார்த் மெட்ராஸ் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான், இந்த இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சினிமா இதெல்லாம் சொல்கிறாங்க. சினிமாவில் வந்துட்டு நார்த் மெட்ராஸ்னால் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தப்படுது. ஆனால் நார்த் மெட்ராஸ் அப்படி கிடையாது, திருவள்ளூரும் அப்படிப்பட்ட மாவட்டம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து சில தவறான முன்னுதாரணங்கள் ஏற்படுத்துகிற அளவுக்கு திமுகவினரை சேர்ந்தவர்களே வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆனால் போதைப் பொருட்கள் விற்பனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே. அதாவது நாங்கள் தான் விற்போம் அப்படிங்கிற மாதிரி கேங் வார் நிறையா. அதில் கமிஷன்ஸ் வேறு போகுது அப்படிங்கிற, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கமிஷனும் போகுது, அதனால தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டு வருதாங்க. ஓகே, எவ்வளோ தைரியம் இருந்தால் கஞ்சா வைப்பீங்க அப்படின்னு இல்லாமல், இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட சொல்லாமல் கஞ்சா வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி விவரத்தில் வந்து விவகாரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் வந்து நாடினாங்க. அதுக்கு காவிரிக்கு வந்து கர்நாடகா கிட்டே பேசி அந்த உரிமையை வந்து பெற்று தந்திருக்கலாமே அப்படிங்கிறது வந்து ரைட் டிசிஷன் இல்லைங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் நாடுறது தான் ரைட் டிசிஷன் அப்படின்னு 25% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து 13% பேர் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தான் அவங்களோட அலையன்ஸ் அவங்க கூட வந்து பேசியிருக்கலாமே, இல்லை உடைச்சிருக்கலாமே அலையன்ஸ் அப்படின்னு 18% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை மடைமாற்றும் செயல் அப்படின்னு 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க திருவள்ளூர்லேருந்து. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக வந்த மழை வெள்ளத்தில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா 78% பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெரும்பான்மையான மக்கள். மீதி இருக்கிறது 18% அவங்க நோ சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மழையினால் அதிக பாதிப்பை சந்தித்த ஒரு மாவட்டம் வந்துட்டு திருவள்ளூர் தான். சென்னையை விட அதிகமான பாதிப்புகள் திருவள்ளூர். வெள்ள தெரியல நியூஸ் வந்து கவர் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போது மெயின் ரோட்ஸில் வந்துட்டு வெள்ளம் வடிஞ்ச உடனே வெள்ளம் வடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் மெயின் நியூஸ் ஆகுது, மக்கள் கொண்டாட்டம். அதுதான் வந்து மெயின் நியூஸ் ஆகுது. ஆனால் தெருக்கள், பல்வேறு தெருக்கள் வந்து மூழ்கி இருந்தது, அதெல்லாம் நியூஸ் ஆகறல. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில் நிறுவனங்கள் ஜாஸ்தி அங்கே.
சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜாஸ்தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே அந்த தொழில் நிறுவனங்கள் இருக்கிற ஏரியா தான், அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பல்வேறு தொழிற்சாலை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கல, எதுவும் பண்ணலங்கிற அந்த ஒரு வருத்தம் அவங்ககிட்ட இருக்கு. ஓகே, இப்போ நேரடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை வெள்ளத்தால் வந்து அந்த வெள்ளம் வந்து உங்களோட ஏரியாவிலலாம் வந்து வந்துச்சா, அதனால் டிரெக்டாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65% பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரீஸு பண்ணவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் கழிவுகள் அதன் மூலியமாக ஏற்பட்ட அந்த பாதகங்களால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் 65% பேர் வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 30% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டதோடைய வீரியம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறையா தெரியுது போல இருக்குது. அதுக்கான நிவாரணத் தொகை 6000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துதா அப்படின்னா வந்து வெறும் 14% பேர் தான். இதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அட்லீஸ்ட் 50% பேர் மக்களுக்காக போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சா 14% பேர் தான் வந்து எங்கள் கைக்கு வந்து கிடச்சிது, 75% பேர் வந்து இல்லை எங்கள் கைக்கே வரலங்கிறாங்க, மீதி இருக்கிறவங்க இதை பற்றி எங்களுக்கு கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு அடிக்கலாங்க, ஆனால் இந்த இல்லாமல் அங்கே காசு அடிப்பாங்க எனக்கு புரியவே இல்லைங்க. இல்லை, இந்த தொகுதியை பொறுத்தவரை நிவாரண தொகையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது போய் சேரலை. டோக்கன் கொடுத்துருக்காங்க, டோக்கன் கொடுத்துட்டு நிவாரண தொகையை வாங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டில் போனால் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிவாரண தொகை கிடையாது. சரி, ஏன்னா ரேஷன் அட்டையில் நீங்கள் வந்து இவ்வளோ வாங்குறீங்க இதெல்லாம் வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க, வாதம் வச்சுருக்காங்க. சரி, அந்த காசுலாம் என்னங்க பண்ணியிருப்பாங்க அப்போ எனக்கு புரியவே இல்லையே. மறுபடியும் அரசுக்கே போயிருக்கணும், போயிருக்கணும் இல்லை இவங்க ஏதாவது ஆட்டையை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா டோக்கன் கொடுத்தவங்களே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் டோக்கன் கொடுத்ததாக சொல்கிறாங்க. திமுக அந்த பகுதி திமுக நிர்வாகிகள் தான் வந்து எங்களுக்கு டோக்கனை கொடுத்தாங்க, அவங்க தான் வந்து இந்த டேட்டில் நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வீடு தேடி வந்து அந்த டோக்கன் கொடுத்ததோடு அப்படியே கையோட அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே இருந்திருக்கு. திமுகவோ அதிமுகவோங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி மக்களோட பணத்தில் கை வைக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவை பொறுத்தவரை, அதிமுக போன 2021 நினைக்கிறேன் கொரோனா பீரியடில் ஒரு 2000 ரூபா என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்தாங்க, டோக்கன் கொடுத்து குறிப்பிட்ட நாளில் வர சொன்னாங்க, அந்த டேட்டில் எல்லாருக்கும் போச்சு அது. எல்லாருக்குமே வந்து ஒரு சில இடங்களில் நேரில் வாங்கிக்கலாம், ஒரு சில இடங்களில் வந்து பேங்க்லேயே டைரெக்டாக டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதெல்லாம் போச்சு, எல்லாருக்குமே அவங்களுக்கு செட் ஆச்சு. இப்போ வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. திமுக நேரடியாக அரசு ஊழியர்கள்ட்ட கொடுக்காம மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கொடுத்ததுனால அவங்க இதில் வந்து பாதி கமிஷன் எடுத்துக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. உங்கள் படமா இது நம்ம படங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க உரிமையாக. சரி, ரைட்டு, இந்த மழை வெள்ளத்தினால ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் அதாவது டேமேஜை வந்து திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டுருக்கு அப்படின்னு கேட்டதில் வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்னு 30% பேரும், சரியில்லை அப்படின்னு 31% பேர், வேர்ஸ்ட்ன்ற கேட்டகரியில் 31% பேரும், சுமார் அப்படிங்கிற கேட்டகரியில் 9% பேரும் பதில் வச்சுருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு வெறும் 12% பேர் தான். 15% பேர் இதை பற்றி நாங்கள் எதுவும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2019 ஜென்ரல் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 56% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 32% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆல்மோஸ்ட் 7% 6.99% பேரும், இதர அப்படின்னு 2.54% பேரும் சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் 1.98% பேர். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ கரண்டில் இருக்கிறவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காரு உங்களோட தொகுதியில் அப்படின்னு கேட்டதுக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு 30% பேரும், சரியில்லை அப்படின்னு 31% பேரும், சுமாராக செயல்பட்டிருக்கார் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி 18% பேரும், மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி 14% பேர் சொல்லியிருக்காங்க. 5% பேர் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி 10 ஆண்டுகளாக மோடி அவர்களுடைய ஆட்சியில் அதாவது பாஜகவுடைய ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு 2014 2023 வரைக்கும் உங்களோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்ட கேள்வியில் இல்லை அப்படின்னு 70% பேரும், கருத்து தெரிவிக்க விரும்பவில்லைன்னு வெறும் 3% பேரை சொல்லியிருக்காங்க. ஆனால் இல்லைன்னு 70% பேரும் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் டைரக்ட் இம்பாக்டே இல்லை போல், பொருளாதார ரீதியாக யாரும் முன்னேறல அப்படிங்கிற மாதிரி 70% பேர் வந்து பார்க்குறாங்க. ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருவதற்கு வந்துட்டு அது நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, குறிப்பாக ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணிருச்சு.
கொரோனா பீரியட்ல பலருக்கும் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசா வேலை தேட புதுசா வேலை தேட வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஓகே, 70% பேர், அதான் பெரிய நம்பர் இது. ஓரளவுக்கு அப்படின்னு 14% பேர் சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கும் இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு, வெறும் 11% பேர். காங்கிரஸ் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளான எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கா பாராளுமன்றத்தில் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அவங்க வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியை 48% பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரியாக செயல்பட்டிருக்காங்கன்னு 45% பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சப்போர்ட் அண்ட் எதிர்ப்பு இருக்குது காங்கிரஸ் இருக்குது இல்லையா. அண்ட் உங்கள் ஒப்பீனியனில் 2024 லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருப்பா வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு வெறும் 8% பேர் சொல்லியிருக்காங்க. பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு 12% பேரும், அதிமுக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு 28% பேரும், திமுக தான் எந்த முறையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து 37% பேர் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ திமுக கூட்டணி இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் பெரும்பான்மையான சர்வேஸில் வந்து நான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. 2024 லோக்சபா எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்குப்பா டேரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், திமுகக்கு 34% பேர் ஓட் பண்ணு. இதுலேயும் வந்து திமுகக்கு ஆதரவு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுகக்கு வந்து 26% பேரும், பிஜேபிக்கு 10% பேரும், நாம் தமிழருக்கு ஆல்மோஸ்ட் 9.47% பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 6.58, நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு 12.52. நோ ரெஸ்பான்ஸ்லாம் யாருங்க, ஏங்க அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்லை, நோ ரெஸ்பான்ஸுங்கிறது அதில் வந்து பாமக தேமுதிக இவங்களுக்குலாம் வந்துடும். சுயேட்சைகளுக்கு வாக்களிக்கிறவங்க எங்களுக்கு எந்த கட்சியுமே வந்து நல்லது பண்ணல. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நாங்கள் புதுசாக வேற ஒரு வேட்பாளர் பார்க்குறோம், பிஜேபி காங்கிரஸும் வேணாம் எங்களுக்கு, திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அதில் வந்துடுவாங்க. ஓகே, ஏதோ ஒரு கன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் யாருக்கு ஆதரவு அதிகம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ திமுகக்கு வந்து பார்த்தீங்கன்னா 177, இது வந்து திருவள்ளூர்லேயும் பூந்தமல்லியில் இந்த ரெண்டு இடத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்க. அதுவும் அவங்களோட ஒரு கோட்டை மாதிரி தெரியுது. அதிமுகக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா 140, பொன்னேரியில் வந்து அதிமுகவோட நிலைமை வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. 70 அப்படிங்கிற ஒரு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் பிஜேபியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஸ்ட்ராங் ஓட் அப்படின்னு பூந்தமல்லியை சொல்லலாம். ஏன்னா 45 ஓட்டு அவங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்கு, 45. ஸோ அமமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் 45 அப்படிங்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் நம்பராக இருக்குது. நாம் தமிழர் 53, அதாவது அவங்களோட பூந்தமல்லியில் வந்து 53 நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாஜகவை விட அதிகம், அண்ட் அமமுகவும் விட மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ்க்கும் வந்து சப்போர்ட் இருக்குப்பா எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர்லேயும் ஆவடியில் தலா 11 நம்பர்ஸ் அவங்களுக்கு காட்டுறாங்க. அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில், அதாவது நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்க மாதிரி பாமக அண்ட் தேமுதிக அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 67, மாதவரமில் வந்து இந்த அதர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த திருவள்ளூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பண்ணை அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ எந்த பார்ட்டி நம்பர்ஸ் வந்து இதில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓட்ஸில் டிஎம்கேக்கு வந்து 1035 ஓட்டு வந்திருக்கு, அதிமுகக்கு 788 25% வாக்குகள், பாஜக 289 வாக்குகள், அமமுக 235 7%, நாம் தமிழர் பாஜகவை நெருங்கிவிட்டதாகவே அசை தாண்டியே போயிட்டாங்க, 300 வாக்குகள், 9.77%. சீமானவர்கள் கவனிக்கவும், நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவட்டத்தெலாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டே வரீங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா 62, 2% மட்டுமே அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில். இப்போ இந்த அதர்ஸ் வந்து எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போடக்கூடிய சர்வேவில் தெரியும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, 370 அவ்வளோ நம்பர்ஸ் இந்த ஓட்டுக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கு, 12% அதர்ஸ் இவங்களோட ஓட்டெலாம் கூட யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணும். ஸோ ஓபிஎஸ் அமமுக பிஜேபி இவங்க மூணு பேர் சேர்ந்தோடனே இது எந்தளவுக்கு மாறும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம்லாம் எதுவும் இல்லை. 422 வந்திருக்கு, அதாவது 13% வாக்கு தான் வந்திருக்கு. ஸ்டில் நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் 2% வந்து வித்தியாசம் ஏற்படுது. ஆனால் திமுகக்கும் அதிமுகக்கும் இதனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ இதில் யார் யார் நிற்கிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஹரிஷ் பிரதர். வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து சசிகாந்த் செந்தில்,
இவர் பேரை நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், இவர் யாரோட உறவினரும் ஆச்சு, இவரோட பேக்ரவுண்ட் எப்படி பிறகு வின் பண்ணுவாரா? இவர் காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக பார்க்கப்படுறாரு சமீப நாட்களில். இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஓகே, கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வர்றதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்படி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஏற்பாடுகள் வேலைகளை வந்து இவர் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியான சூழலில் அவரை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது காங்கிரஸோடைய எதிர்பார்ப்பு. அந்த வேலைகளுக்காக தான் வந்து இவர் வந்து இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஆன்டிகம்மஜி ஓட்டெல்லாம் தாண்டி அதை போராடி தாண்டி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். ஓகே, ஏன்னா அவ்வளோ ஆன்டிகம்மஜி தொகுதிக்குள்ளே இருக்குது கவர்மெண்ட் மேலே, டிஎம்கே கவர்மெண்ட் மேலே. திமுக மேலான அதிருப்தி இவர் மேலே பட, அந்த சாயம் இவர் மேலே படக்கூடாது. இவரை வந்து தனித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஒரு டிசர்விங் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள். டிசர்விங் வேட்பாளர் தான், ஆனால் இவரை வந்து திமுகவிலிருந்து வேறுபட்ட ஒருத்தராக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம், அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து காங்கிரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டிஎம்டிகே, அதாவது திமுக கூட்டணியில் இருந்து பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து நல்ல தம்பி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். யாருங்க இவர்? இவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், இவருக்கு டஃப் கொடுப்பாரா சசிகாந்த் செந்திலுக்கு? டஃப் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கண்டஸ்ட் இருக்கும், ஒரு கண்டஸ்ட் இருக்கும். ஈஸி வின் இருக்காதுன்றீங்க ஒரு வேளை சசிகாந்த் செந்தில் வின் பண்ணா? ஈஸி வின் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஒரு கண்டஸ்ட் இருக்கும். ஏன்னா குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்கக்கூடிய இடத்துல தான் தேமுதிக இருக்காங்க. அங்கே தேமுதிகவுக்கும் அங்கே வாக்கு வங்கி இருக்குது. தேமுதிகவுக்கு ஒரு 5-6% வரைக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்காங்க. தேமுதிக வேட்பாளர் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் கண்டஸ்ட் பண்ணுறாரு. அதிமுகவுக்கு அங்கே வந்து ஒரு 20-25% பேஸ் ஓட் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ வாக்கு வங்க வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பேஸ் ஓட் 20-25% இருக்குது. அந்த வாக்குகளும் தேமுதிக வாக்குகளும் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். ரெண்டாவது, புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ புரட்சி பாரதத்துடைய செல்வாக்கு வந்து திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை மிக அதிகம். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு வந்து 2% 3% அப்படின்னா, ஆனால் பெரிய ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு 7-8% வாக்குகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ்லாம் அவங்களுக்கு தனியாக கண்டஸ்ட் பண்ணாலே 7-8% அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த வாக்காளர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து இந்த தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி அவர்களுக்கு ஓரளவு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபைட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகே, பிஜேபியிலேருந்து வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? பொன் பாலகணபதினு நினைக்கிறேன். பொன் பாலகணபதி, அவருக்கு கான்டெஸ்டில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் கான்டெஸ்ட் இருக்கும் மோஸ்ட்டாக இல்லையா? மோஸ்ட்லி டிஎம்கே அண்ட் தேமுதிக அப்படின்னு தான் பார்க்க முடியும். பாஜக வந்து வளருது, வளரலன்னு சொல்ல முடியாது, வளருது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக கான்டெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு அங்கே இல்லை. நாம் தமிழரை நம்ம இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா 10% வரைக்கும் வளர்ந்துட்டு வராங்க, வளர்ந்துட்டு வராங்க. அது குறிப்பாக அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த வர அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் வளர்ந்துட்டு வராங்க. பாஜக இன்னைக்கு வந்து நாங்கள் தான் 3வது பெரிய கட்சின்னு ஒரு கிளைம் பண்ணிட்டு வராங்க. அந்த 3வது பெரிய கட்சிங்கிற கிளைமை உடைக்கிறதுக்கு நாம் தமிழர் வந்து கடுமையாக போராடி கான்டெஸ்ட்டுக்கு நடுவில் இன்னொரு கான்டெஸ்ட்டாக பிஜேபி வர்சஸ் நாம் தமிழர் வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களான 2 மாவட்டங்கள் வந்து பற்றி பார்த்துருக்கோம், திருவள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தொகுதிகளை பற்றி வந்து ஒரே காணொலியில் 2 தொகுதிகள் பற்றி நம்ம அலசி ஆராயலாம். அதோட கருத்து கணிப்போட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். மிக்க நன்றி ஹரிஷ். நன்றி. அடுத்த காணொலியில் உங்களோட தொகுதியாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், தொடர்ந்து இடமலங்களோட காணொலிகளை பார்த்துருச்சு.